1870 December 9 பிறந்து அமெரிக்க தேசத்தில் இறையியல் கல்வி கற்று அங்கேயே தன்னுடைய வாழ்க்கையை வாழ நினைத்த ஒரு இளம்பெண், கர்த்தருடைய கரத்தில் பயன்படும் கருவியாக மாறின உண்மை சரித்திரத்தை இங்கே காட்சியமைக்கிறோம். தேவன் தாமே இதன் வாயிலாக உங்கள் அனைவருடனும் இடைப்படுவாராக. ஹாய் லிதியா, இன்னைக்கு தான் நம்ம காலேஜ் லாஸ்ட் டே. எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுல்ல? கிளாஸ் ரூம் கலாட்டாஸ், ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டிஸ், ஹாப்பி ஹாஸ்டல் டேஸ், இதெல்லாம் எப்படி மறக்க முடியும்? ஆமாடி, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம்ல இவ்வளோ வருஷமும். இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம லைஃப்பில் இனி கிடைக்க போகிறதே இல்லை. இனிமே கேரியர், மேரேஜ், குழந்தைங்க அப்படின்னு லைஃபே மாறி போயிடும். ஐடா, நீ எப்படி அமெரிக்காலே இருக்க போறியா இல்லை இந்தியாவுக்கு மிஷினரியாக போக போறியா? என்னது, நான் இந்தியாவுக்கு மிஷினரியாகவா? சான்ஸே இல்லை. நான் அமெரிக்காவில் நல்ல வேலை தேடிக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆக போகிறேன். ஐடா, உன்னோட அப்பா, அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க எல்லாருமே இந்தியாவில் தான் மிஷினரியாக இருக்காங்க. அதனால் எனக்கு என்னமோ நீயும் அவங்கள போல இந்தியாவுக்கு மிஷினரியாக போயிடுவான்னு தான் தோணுது. ஏ லிசா, இந்தியா பற்றி ஏதாச்சும் தெரியுமா உனக்கு? இந்தியாவை நினைச்சாலே என் கண் முன்னாடி வர்றது அந்த நாட்டோட பஞ்சம், பசி, பட்டினி தான். மக்கள் தினமும் இறந்துகிட்டே இருப்பாங்க. பள்ளிக்கூடம்னா அவங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது. சுத்தம், சுகாதாரம் பத்தின எந்த அறிவும் யாருக்கும் கிடையாது. இப்படிப்பட்ட நாட்டுல இஷ்டமே இல்லாம ஒரு கஷ்டமான வாழ்க்கை வாழ்றதை விட நான் அமெரிக்காலே இருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ போறேன். சரி, அது உன்னோட இஷ்டம். உன் வாழ்க்கையை பத்தின முடிவை நீயே எடுத்துக்கோ. ஹே ஐடா, உனக்கு போஸ்ட்ல ஒரு லெட்டர் வந்திருக்குமா? பாக்க இந்தியால இருந்து அனுப்புனது போல இருக்கு. அட, ஆமா, இது எங்க அப்பா கிட்ட இருந்து தான வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பவே நான் அத படிக்கணுமே. அன்பு மகள் ஐடா, நீ நலமுடன் இருப்பா என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். உன் அம்மா இங்கே நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். உன்னை பார்க்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். நீ உடனே புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்தால் அம்மாவுக்கு ஆறுதலாக இருக்கும். படிக்கு அன்பு அப்பா. ஐயோ, என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையே. இப்ப நான் என்ன பண்றது? கண்டிப்பா உடனே நான் இந்தியாவுக்கு கிளம்பி ஆகணுமே. நான் சொன்னேன்ல, நீ இந்தியாவுக்கு போவான்னு. பாரு, நீ அங்க போறதுக்கான ஒரு தருணம் அமைஞ்சிருச்சு. லிசா, நான் என்னோட அம்மாவை தான் பார்க்க போறேனே தவிர வேற எதுக்கும் இல்ல. சரியா? அத புரிஞ்சுக்கோ. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியானதும் நான் அமெரிக்கா திரும்பி வந்துடுவேன். இது என்னோட உறுதியான முடிவு. சரிடி, நீ உன் இஷ்டப்படி செய். ஐடா, அம்மாவை நல்லா கவனிச்சுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்தியா போயிட்டு வந்த அப்புறம் உங்க எல்லாருமே மீட் பண்றேன். பாய் லிடியா. பாய் லிசா. அதன்படியாக 1890 வருடம் இந்தியா வந்தார் ஐடா ஸ்கட்டர். இந்த வருகைதான் அவருடைய வாழ்க்கையே தேவனுடைய பணிக்கு நேராக திசை திருப்ப போகின்றது என்று அப்போது அவர் அறிந்திருக்கவில்லை. ஹலோ டாடி, எப்படி இருக்கீங்க? அம்மா எங்க டாடி? நல்லா இருக்கேன் ஐடாமா. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன், வா. மம்மி, எப்படி இருக்கீங்க அம்மா? இவ்வளோ மெலிஞ்சு போயிட்டீங்களேம்மா. இனிமே நான் உங்கள் பக்கத்துலேயே இருந்து உங்களை பத்திரமா பார்த்துக்க போறேன் அம்மா. ஐடாமா, நீ இங்கே வந்தது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குமா. நான் இனிமேல் சீக்கிரமாக குணமடைஞ்சிடுவேன்னு கத்தருக்குள் நம்புறேன். நிச்சயம்மா, நீங்கள் சீக்கிரமே குணமாயிடுவீங்க. ஐடாமா, ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு டின்னர் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுமா. பக்கத்து ஊரில் வயசான ஒருவருக்கு சிக்கன் பாக்ஸ் வந்திருக்குமா. நான் போய் சீக்கிரம் ட்ரீட் பண்ணிட்டு வந்துடுறேன். அம்மாவை கவனிச்சுக்கோ. சரி டாடி, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். டாக்டர்,
டாக்டர் டாக்டர். யார் இந்த நேரத்துல கதவு தட்டுறது? சரி போய் பார்க்கலாம். அம்மா அம்மா, எங்க ஆத்துல என் ஆத்துக்காரி பிரசவ வழியில துடிக்கிறாமா. வீட்டு வைத்தியம் பாக்குற எல்லாரும் கைய விரிச்சிட்டாங்கம்மா. கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் தாம்மா ஆச்சுது. நீங்க சீக்கிரம் வந்து என் ஆத்துக்காரிக்கு பிரசவம் பாருங்கம்மா. என்னோட அப்பா தான் டாக்டருங்க, அவர் வெளியில போயிருக்காரு, சீக்கிரம் வந்துருவாரு. வந்ததும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வாரு. ஐயோ, என்ன பேசுறேம்மா? அபச்சாரம் அபச்சாரம், ஒரு ஆம்பளை என் ஆத்துக்காரிக்கு பிரசவம் பாக்குறதா? என்ன நினைச்சிருக்கே, எங்க ஆத்து பொண்ணுங்க ஆத்து விட்டு வெளியே அனுப்புறதே இல்ல, மத்த ஆம்பளைங்க கண்ணுல படக்கூட விடுறது இல்ல. இதுல எப்படிமா ஒரு ஆம்பளை வந்து பிரசவம் பாக்குறது? நீங்க வாங்கம்மா, நீங்க வந்து பிரசவம் பார்த்தா அவ உசுரோட இருப்பாமா. வாங்கம்மா வாங்கம்மா. ஐயோ, நான் டாக்டர் இல்லைங்க, என்னால அவங்களுக்கு பிரசவம் பார்க்க முடியாது. நான் அதை பத்தி படிக்கலைங்க. எங்க அப்பா இப்ப வந்துருவாரு, நானும் அவர் கூட வந்து உங்களுக்கு உதவி செய்யறேங்க. இல்லம்மா, என்ன ஆனாலும் ஆம்பளைங்க இங்க ஆத்து பொண்ணுக்கு பிரசவம் பாக்குறதுக்கு நாங்க அனுமதிக்கவே மாட்டோம். ஐயோ, ஆத்துக்காரிய காப்பாத்த யாரும் இல்லையா? யாரும் இல்லையா? டாக்டர்மா டாக்டர்மா, உடனே கிளம்பி எங்க வீட்டுக்கு வாங்கம்மா. என் பெஞ்சாதி சாக போறாமா, பிரசவ வழியில துடிச்சு துடிச்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டாமா. நீங்க தாம்மா அவளை எப்படியாவது வந்து காப்பாத்தணும். நான் டாக்டர் இல்லைங்க, எங்க அப்பா தான் டாக்டர், வெளியில போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. வந்ததும் உங்க வீட்டுக்கு வர சொல்றேங்க. ஐயோ, அப்ப நீங்க டாக்டர் இல்லையாமா? நீங்க வந்து பிரசவம் பார்க்க முடியாதாமா? மத்த ஆம்பளைங்க எங்க பொண்ணுங்க முகத்தை கூட பார்க்க விட மாட்டோமா, இப்படிமா பிரசவம் பார்க்க விடுவோம்? நீங்க வந்து பிரசவம் பார்க்கலன்னா அவ செத்துருவாமா, அவ செத்து போயிருவாமா. நான் எங்க அப்பா கூட வந்து கண்டிப்பா உங்க மனைவிய காப்பாத்த முயற்சி பண்றேங்க. இல்லம்மா, ஒரு ஆம்பளை பிரசவம் பார்க்க நாங்க விட மாட்டோமா, அவளை காப்பாத்த வேற வழியே இல்லையாமா. ஐயோ இறைவா இறைவா, என் பொஞ்சாதிய காப்பாத்த மாட்டியா? ஐயோ, யார் இது? மறுபடியும் பதட்டமா கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. இயேசுவே, யாருக்கும் எந்த கஷ்டமும் வர வேண்டாம் அப்பா. அம்மா அம்மா, என் மனைவி பிரசவில துடிக்கிறாமா, தலை பிரசவம்மா. நீங்க வந்து என் மனைவிக்கு வைத்தியம் பாருங்கம்மா. பிரசவம் பார்த்த கிழவி பிள்ளையும் மனைவியும் காப்பாத்துறது கஷ்டம்னு சொல்லிட்டாமா. தயவு செஞ்சு காப்பாத்துங்கம்மா என் மனைவியும் பிள்ளையும். அம்மா காப்பாத்துங்கம்மா. என்னால முடியாதுங்க, நான் டாக்டர் இல்லைங்க, எங்க அப்பா தான் டாக்டருங்க, அவரை வர சொல்றேங்க. பொம்பளைங்களுக்கு பிரசவம் பார்க்க ஆம்பளையா? எப்படிமா முடியும்? என் மனைவியை காப்பாத்துறதுக்கு பொம்பளை டாக்டர் கூட இல்லையாமா. ஐயோ என் மனைவி, ஐயோ என் குழந்தை, காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? ஐடா ஐடா, ரொம்ப களைப்பா இருக்குமா, அப்பாவுக்கு ஒரு டீ போட்டு தருவியா? என்னம்மா என்னாச்சு, ஏம்மா இப்படி அழுற? அப்பா, நீங்க வீட்டுல இல்லாதப்போ மூணு பேரு உங்க வைஃபுங்களுக்கு பிரசவம் பார்க்க டாக்டர் வரணும்னு தேடி வந்தாங்கப்பா. ஆனா மூணு பேருமே ஒரு ஆண் எங்க பெண்களுக்கு பிரசவம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்கப்பா. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஆமாமா, இதுதாம்மா இந்தியாவுடைய நிலைமை. எத்தனையோ பொண்ணுங்க பிரசவம் பார்க்க பெண் மருத்துவர் இல்லாம இறந்து போயிடுறாங்கம்மா. சின்ன வயசுலயே பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. பட்டாம்பூச்சி மாதிரி துள்ளி திரியிற வயசுல குழந்தைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு பிரசவத்தில் செத்து போன பெண் பிள்ளைங்க கணக்கே இல்லைம்மா. இந்த கொடுமையெல்லாம் மாற தேவன்தான் ஒரு வழி திறக்கணும்மா. சரி, நீ அழாத, நீ போய் படுத்துக்கோ.
ஐயோ, ஆத்துக்காரிய காப்பாத்த யாரும் இல்லையா? யாரும் இல்லையா? இறைவா, என் புஞ்சாதிய காப்பாத்த மாட்டியா? ஐயோ, என் மனைவி, ஐயோ, என் குழந்தை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? ஐயோ கடவுளே, எனக்கு தூக்கம் வரலையே. அந்த பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சுதோ? என்னை விட சின்ன பொண்ணுங்க இப்படி வேதனை படுறாங்களே. இத மாதிரி பட்ட பெண்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே. ஒருவேளை தேவன் என்ன இந்த பணிக்கு அழைக்கிறாரோ? இல்ல, என்னால முடியாது. இந்த நாட்டுல என்னால வாழவே முடியாது. அனல் பறக்கும் வெயில்ல அறிவு கெட்ட இந்த மக்களுக்காக நான் ஏன் உழைக்கணும்? ஒரே ஒரு வாழ்க்கை, அத சுகமா வாழணுமே. ஆனா இந்த மக்களை நினைச்சாலும் பாவமா இருக்குதே. ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியலையே. அந்த பிராமணரோட மனைவியாச்சே. ஐயோ, அந்த முஸ்லிம் அண்ணாவோட மனைவியும் இறந்துட்டாங்களா? தேவனே, என்னால தாங்க முடியலையே. ஆண்டவரே, என்னால இந்த கொடுமைய பார்த்துக்கிட்டு இங்க இருக்கவே முடியலப்பா. வாழ வேண்டிய வயசுல இப்படி பெணமா போறாங்களே. இனி கால தாமதம் வேண்டாம். தேவனே, இவங்கள மாதிரி பட்டவங்களுக்கு உதவி செய்ய நான் என்னையே ஒப்பு கொடுக்கறேன் அப்பா. இந்த மக்களுக்கு தான் நான் சேவை செய்யறது. நீங்க என் மேல் கொண்ட சித்தம் என்பத நான் இப்பொழுது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. என்னை முழுவதுமாக உம்முடைய சேவைக்கு அர்ப்பணிக்கிறேன். மம்மி டாடி, நான் அமெரிக்காவை போய் மருத்துவம் படிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். படிச்சு முடிச்சுட்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்து இந்த மக்கள் மத்தியில மருத்துவமும் செஞ்சு கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். ஓ ஐஜா, ஐ ஆம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ மா. பரலோகம் உன்னோட இந்த வார்த்தைகளை கேட்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும் தெரியுமா? நீ டாக்டர் ஆகிட்டு வந்து இந்த மக்களுக்கு தொண்டு செய்யறத நான் என் கண்ணால பாக்கணுமா? நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. உன்னோட கூட கர்த்தர் இருந்து உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார்.
தனக்குள் விதைத்த தரிசனத்தை கருத்தில் கொண்டவராய் அமெரிக்கா சென்றார் ஐடா ஸ்கட்டர். 1899 மருத்துவ பட்டம் பெற்றவராய் தனது தோழி ஆனி ஹான்காக்குடன் இந்தியாவுக்கு திரும்பினார். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவ மிஷினரி என்ற பெருமையை பெற்றார். தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் பதிந்த அந்த வெள்ளை பாதங்கள் அழியாத காலச்சுவடுகளை கர்த்தருக்காக பதித்து விட்டது. டாக்டர் அம்மாவாக வந்திறங்கிய ஐடா ஸ்கட்டரை மக்கள் அன்போடு ஏற்றுக்கொண்டு உற்சாகமான வரவேற்பை கொடுத்தனர். வாங்க டாக்டர் அம்மா, உங்களை பார்க்கும் போதே எங்களுக்கு விடிவு காலம் வந்தாச்சுன்னு தோணுதுமா. ஐடா ஆற்றிய மருத்துவ சேவைகளும் சுவிசேஷ பணிகளும் எண்ணற்றவை. குறிப்பாக வீட்டிற்குள்ளேயே அடைக்கப்பட்டிருந்த உயர்குல பெண்களை பல எதிர்ப்புகளின் மத்தியிலும் போய் சந்தித்து அவர்களுக்கு உண்மையான தேவனை பற்றிய நற்செய்தியை எடுத்துரைத்தார். சிறு வயதிலேயே பெண் பிள்ளைகள் திருமணம் செய்து கொடுக்கப்படுவதை கடுமையாக எதிர்த்தார். சமுதாயத்தில் காணப்படும் மூட பழக்கங்களை மாற்ற ஜபத்துடன் அரும் பாடுபட்டார் ஐடா ஸ்கட்டர் அவர்கள். டாக்டர் அம்மா, டாக்டர் அம்மா, உங்க புண்ணியத்தால எனக்கு வந்த அம்மா நோய் முழுசா சரியாயிட்டுமா? ரொம்ப நன்றி அம்மா. இது என்னால இல்ல, நான் உனக்கு மருத்துவம் பார்த்தேன். உன்னை குணப்படுத்தியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான்மா. அவர்தான் உண்மையான தேவன். அவரை நீ விசுவாசித்தா உன் வாழ்க்கைய அற்புதமா மாற்றுவாருமா. அப்படியாம்மா, நானும் அந்த இயேசு சாமிய கும்பிட விரும்புறேம்மா. டாக்டர் அம்மா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலம்மா. என் சொந்தக்காரங்க இந்த குழந்தை ராகு காலத்துல பிறந்துட கூடாதுன்னு பிரசவ வலியில துடிச்ச என்னோட ரெண்டு காலையும் சேர்த்து கட்டி வச்சு கதற கதற என்ன கொடுமைப்படுத்தினாங்கம்மா. நீங்க மட்டும் அன்னைக்கு வந்து எனக்கு மருத்துவம் பார்த்து என்னை காப்பாத்தலனா நானும் என்னோட இந்த குழந்தையும் இன்னைக்கு உசிரோட இருந்திருக்கவே முடியாதுமா. எல்லாம் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட இறக்கம்தான். அவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறதுனாலதான் என்ன அனுப்பி உன்னை காப்பாத்த வச்சிருக்காரு. அவருக்கு உன்னுடைய வாழ்க்கைய ஒப்பு கொடுக்கும் போது உன்னுடைய வாழ்க்கைய அவர் ஒளிமயமாக்குவாரு. இயேசு சாமி தான் உங்களை அனுப்பி என்ன காப்பாத்தினாராம்மா. அந்த சாமியை நான் நம்புறேம்மா. அவருக்காக நான் இனிமே வாழ போறேம்மா. இவ்வாறு மருத்துவத்தையும் சுவிசேஷத்தையும் ஒருங்கே இணைத்து ஐடா ஆற்றிய பணிகள் அளவே இல்லாதவை. அவருடைய அரிய முயற்சியால் ஒரு சிறிய மருத்துவமனை தொடங்கப்பட்டது. மருத்துவத்தில் உதவி புரிய தாதியர்கள் தேவைப்பட்ட நிலையில் தாதியர்களுக்கான பயிற்சி பள்ளியையும் தொடங்க தேவன் உதவி செய்தார். தாதியருக்கான பயிற்சி பள்ளி பின்னாளில் மருத்துவ கல்லூரியாக வளர்ந்தது. அன்று ஒரே ஒரு படுக்கையுடன் தொடங்கப்பட்ட ஒரு சிறிய மருத்துவமனைதான் இன்று உலக புகழ் பெற்றதாய், தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டத்தில் பறந்து விரிந்ததாய், பல உயிர்களுக்கு பயன்படும் பொக்கிஷமாய், பாரதத்திற்கே புகழ் சேர்க்கும் ஒளி விளக்காய் திகழ்ந்து வரும் வேலூர் கிறிஸ்தவ மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை. ஐடா ஸ்கட்டரை போன்று அநேக மிஷினரிகள் வளர்ச்சி மிகுந்த தங்கள் நாட்டின் வசதியான வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக விட்டுவிட்டு மூட நம்பிக்கைகளாலும் அறியாமை இருளிலும் அகப்பட்டிருந்த நம்முடைய தேசத்தில் சுவிசேஷம் என்னும் ஒளி விளக்கை ஏற்றியதால்தான் இன்று நாம் அனைவரும் மெய்யான உலகின் ஒளியாம் இயேசு கிறிஸ்துவை அறியும் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். இன்றும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத எண்ணற்ற இடங்கள் நமது இந்திய தேசத்திலும் உண்டு. தேவனை பற்றி ஒவ்வொரு இந்தியரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்க, கொடுக்க, சேவை செய்ய வேண்டியது நம் ஒவ்வொருவர் மேல் விழுந்த கடமை என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஒரே ஒரு இளம் பெண் தேவன் தன் மீது வைத்திருந்த தேவ திட்டத்தையும் தேவ நோக்கத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற அர்ப்பணிப்போடு அவருடைய சித்தம் செய்ததினால் அவரை பல சாதனைகள் படைக்கும் கருவியாய் பரமன் எடுத்து பயன்படுத்தினார். இன்றும் இங்கே கூடியிருக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்தும் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார்.
நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் விட்டு கொடுத்து அவர் சித்தம் செய்யும் போது நம் மூலமும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரே ஒரு வாழ்க்கை, அதை கிறிஸ்துவுக்காக வாழ்வோம், கிறிஸ்துவுக்கே என்றும் அர்ப்பணிப்போம்.